பாபநாசம் அருகே நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் குருத்துப்பூச்சி தாக்குதல். 4000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்படையும் நிலையில் வேதனையில் விவசாயிகள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அன்னப்பன்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான மெலட்டூர், நரியனூர், கோணியக்குறிச்சி, காட்டுக்குறிச்சி உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 4000க்கும் மேற்பட்ட அதிகமான பரப்பில் மின் மோட்டார் மூலம் பாசனநீர் பெற்று வரும் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தால் கதிர்விடும் பருவத்தில் உள்ள நெற்பயிர்களில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் என்கிற குருத்துப்பூச்சி தாக்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனால் மகசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் உடனடியாக பாதிக்கப்பட்டுள்ள சம்பா நெற்பயிரை பார்வையிட்டு பூச்சி தாக்குதலில் இருந்து நெற்பயிர்களை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அண்மை காலமாக லேசான மழை, பனி, வெயில் என அடிக்கடி ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் சம்பா நெற்பயிர்கள் இலை சுருட்டுப்புழு மற்றும் குருத்து பூச்சிகளின் தாக்குதலால் நெற்பயிர்களில் உள்ள இலைகள் பழுப்பாக மாறுவதுடன் அதிலுள்ள தண்டுகளை துளையிட்டு விடுவதால் சூழ் பருவத்தில் உள்ள கதிர்களில் வளர்ந்து வரும் நெல்மணிகள் அனைத்தும் பதராக மாறிவிடுவதாகவும் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் இன்னமும் செலவு செய்ய வேண்டிய சூழல் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.